சனிக்கிழமை மார்ச் 13 அதிகாலை பாங்சார் ஜலந்தலாவியில் நிகழ்ந்த கைகலப்பை தொடர்ந்து 28 வயது இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்டார். மற்றொருவர் காயமடைந்துள்ளார். சனிக்கிழமை அதிகாலை 1 மணியளவில் இந்த சம்பவம் நிகழ்ந்தபோது ஜலந்தலாவியில் உள்ள ஓர் உணவகத்தில் மதுபானம் அருந்திய பின்னர் பாதிக்கப்பட்டவர் தனது நண்பர்களுடன் ஒரு வாகன நிறுத்துமிடத்தை நோக்கி நடந்து சென்றார். அப்போது ஏற்பட்ட தகராறில் இக்கொலை சம்பவம் நிகழ்ந்ததாக பிரிக்ஃபஸ் ஓசிபிடி உதவி ஆணையர் அனுவர் ஒமர் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர் கத்தியால் வெட்டப்பட்டு பீர் பாட்டில்களால் குத்தப்பட்ட பின்னர் அருகிலுள்ள ஷாப்பிங் மாலுக்கு தப்பிச் செல்ல முயன்று கன்வீனியன்ஸ் கடைக்கு முன் விழுந்ததாக அவர் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர் மலாயா பல்கலைக்கழக மருத்துவ மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும், இதற்கிடையில் பாதிக்கப்பட்ட நண்பர்களில் ஒருவரான 30 வயது நபருக்கு முகத்தில் காயம் ஏற்பட்டுள்ளதாகவும், அவர் கோலாலம்பூரில் HKL மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் ACP அனுவர் தெரிவித்தார். தாக்குதல் நடத்தியவர்களில் ஒருவர் பாதிக்கப்பட்டவருக்கு எதிராக முன்பகைமை கொண்டிருந்தார் என்று நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் 5 சந்தேக நபர்களை அடையாளம் கண்டு கண்காணித்து வருவதாகவும், இதுவரையில் 26 வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். இச்சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்தவர்கள் 03-22-97-9-22 என்ற எண்ணில் பிரிக்ஃபஸ் போலீஸ் ஹாட்லைனையும், 03-21-15-99-99 என்ற எண்ணில் கேல் போலீஸ் ஹாட்லைனையும் அல்லது அருகிலுள்ள காவல் நிலையத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். நாட்டில் இதுவரை 2,92,104 நபர்களுக்கு COVID-19 தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. நேற்று வரையில் பெரும்பாலான முதல் வரிசை அதிகாரிகளுக்கு COVID-19 தடுப்பூசி போடப்பட்டுவிட்டதாக தத்தோஸ்ரீ டாக்டர் அடம்பாபா தன் ட்விட்டர் அகப்பக்கத்தில் அறிக்கை வெளியிட்டிருந்தார். நாட்டில் இதுவரையில் ஃபிசர் பயோஎன்டெக் COVID-19 தடுப்பூசி ஸ்லாங்கோரில் 35,620 பேருக்கும், பேராக்கில் 31,675 பேருக்கும், சரவாக்கில் 30,634 பேருக்கும், கோலாலம்பூரில் 28,244 பேருக்கும், பஹாங்கில் 25,128 பேருக்கும், சபாவில் 24,042 பேருக்கும், ஜொஹூரில் 21,835 பேருக்கும், கடாவில் 17,114 பேருக்கும், பினாங்கில் 16,255 பேருக்கும், கிளந்தானில் 15,339 பேருக்கும், திருங்கானுவில் 13,070 பேருக்கும், நெகிரி சம்பிலானில் 12,209 பேருக்கும், மலாக்காவில் 7,963 பேருக்கும், பர்லிஸில் 6,807 பேருக்கும், புத்ராஜயாவில் 3,827 பேருக்கும், லாபுவானில் 1,342 பேருக்கும் போடப்பட்டுள்ளன. மலேசியா தற்போது தேசிய COVID-19 நோய் தடுப்பு திட்டத்தின் முதல் கட்டத்தில் உள்ளது. இது பிப்ரவரி முதல் ஏப்ரல் வரை 500,000 முதல் வரிசை அதிகாரிகளை உள்ளடக்கியதாகும். இவ்வாண்டு இறுதியில் சிங்கப்பூர் மீண்டும் அதன் எல்லையை திறக்கலாம் என அக்குடியரசின் பிரதமர் லீ சியன் லூங் தெரிவித்தார். அதிகமான நாடுகளில் COVID-19 தடுப்பூசி போடும் நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளதால் இது சாத்தியப்படலாம் என அவர் மேலும் தெரிவித்தார். சிங்கப்பூர் தற்போது வர்த்தக அதிகாரப்பூர்வ பயணங்களுக்கு மட்டுமே எல்லையை திறந்துள்ளது. COVID-19 தொற்றை சிங்கப்பூர் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதோடு அதன் மக்களுக்கு ஃபிசர் மொடர்னா ரக தடுப்பூசி செலுத்துவதையும் மேற்கொண்டு வருகிறது. மலேசிய வழக்கறிஞர் மன்றத்தின் புதிய தலைவராக AG காளிதாஸ் கிருஷ்ணன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். நேற்று மார்ச் 13 நடைபெற்ற மலேசிய வழக்கறிஞர் மன்றத்தின் ஆண்டு கூட்டத்தில் இதுவரையில் செயலாளராக இருந்துள்ள காளிதாஸ் அக்கூட்டத்தின் முடிவில் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேலும் COVID-19 தொற்றின் காரணமாக முதன்முறையாக இணையம் வாயிலாக நடத்தப்பட்ட இந்த ஆண்டு கூட்டத்தில் இதற்கு முன் ஜோஹர் வழக்கறிஞர் மன்றத்தின் தலைவராக இருந்த சஹாரின் பெகம் தற்போது மலேசிய வழக்கறிஞர் மன்றத்தின் புதிய செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
சட்டத்திற்கு புறம்பான அனைத்து வகையான பாலியல் துன்புறுத்தல்களையும் ஒழிக்க மலேசிய பார் கவுன்சில் உறுதியளித்துள்ளது. அதன் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய தலைவர் ஏஜி காளிதாஸ் தொழிலுக்குள் பாதுகாப்பான வேலையிடத்தை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளையும் எடுப்பதாக கூறினார். பாலியல் துன்புறுத்தல் புகார்கள், பாகுபாடு மற்றும் பணியிட நிலைமைகளை ஆதரித்தல் மற்றும் புகார் அளிப்பதற்கான சிறந்த நடைமுறைகளை பார் கவுன்சில் கொண்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இது ஒரு மிக முக்கிய பிரச்சனை என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். பாதிக்கப்பட்டவர்கள் வந்து புகார் அளிக்க ஓர் இடம் இருப்பதை நாங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று சனிக்கிழமை ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் அவர் குறிப்பிட்டார். மலேசிய பார் கவுன்சிலின் 75வது ஆண்டு பொதுக்கூட்டம் முதல் முறையாக நடத்தப்பட்டது. பார் கவுன்சிலின் பாலியல் துன்புறுத்தல் குறித்து தெளிவுபடுத்துவதற்கான ஒரு தீர்மானம் விவாதிக்கப்பட்ட 9 பேரில் ஒருவராக அவர் இருந்தார்.